biryani பார்க்க போறங்க vegetarian சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள நான் இந்த டேஸ்ட்ல இந்த மெத்தட்ல மஷ்ரூம் பிரியாணி ஆகட்டும் இல்ல வெஜ் பிரியாணி ஆகட்டும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி நீங்க செஞ்சு சாப்பிடணும்னு தோணுங்க அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாக்க ஓகே फ्रेंड्स பாருங்க நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருள் நம்ம என்னன்னு பார்க்க போறோம் நான் வந்து காளான் வந்து பாருங்க நான் இந்த அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து புத்து காளான்னு சொல்லுவாங்கங்க இது வந்து மழை காலத்துல தான் வரும் பூமி குளிர்ச்சி அடைஞ்சாதான் இந்த காளான் வந்து புத்துல இருந்து வரும் இது அவ்வளோ சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நீங்க கிடைச்சா இதை யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம கடையில விற்கிற காளானே யூஸ் பண்ணிக்கலாம் காளான் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து வெங்காயம் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு தக்காளி வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து காளான் மட்டும் நீங்கள் வேணும்னா காளான் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து அதோட சேர்த்து வந்து கேரட் பீன்ஸ் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் புதினா மல்லி இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இஞ்சி பூண்டோட அரைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெயிலையும் போடலாம் ஆனால் இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டோட இந்த மசால் செலவெல்லாம் நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாசமும் செம்ம அருமையாக இருக்குங்க அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டோட வந்து சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து இதை போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சி எப்படின்னு நான் காட்டுறேன் பிரியாணி மசால் வந்து நான் இந்த அளவுக்கு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ரெட் சில்லி பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை எப்படி நம்ம அரைச்சி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நெய் ஆயிலெலாம் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த ஆனியனை போடப்போம் ஆனியன் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து புதினா மல்லி போடுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட வெங்காயம் நம்ம போட்ட புதினா மல்லி இஞ்சி பூண்டுலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பிரியாணி மசால் ரெட் சில்லி பவுடர் இப்போ போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து நம்ம இதில் வந்து அரிசி போட போகிறோம் இப்போது நம்ம அரை லெமன் எடுத்து வச்சுருக்கோம் அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு அரை லெமன் புளிஞ்சு விட போகிறோம் நம்ம அரிசியெல்லாம் போட்டு லெமன்லாம் புளிஞ்சு இப்போ எல்லாம் இது ரெடி இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா ஏர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு 5-10 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கணும் அதுக்கப்புறம் எடுத்திங்களா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆகிடும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு வந்து 10 நிமிஷம் தம்மில் வந்து நம்மளுக்கு காளான் பிரியாணி இருந்துருச்சு இப்போ வந்து இது ரெடி நம்மளுக்கு பிரியாணி இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் நம்ம வச்ச தண்ணியெலாம் நல்லா இழுத்து நல்ல சூப்பரான காளான் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க
Okay friends, சூடான சூப்பரான டேஸ்டியான காளான் பிரியாணி உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு தொட்டுக்கு வந்து நீங்க ஆனியன் ரைத்தா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா முட்டை தொக்கு கிரேவி எந்த கிரேவினாவது நீங்க இதுக்கு தொட்டுக்கலாம். சூப்பர் அடிபடியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.